அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு மிகவும் சுவையான, அதே சமயத்தில் சுவாரஸ்யமான சோன் பாப்படி எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாங்க. இந்த சோன் பாப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி, பட் இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும். ரொம்ப ஈஸி, நான் வந்து உங்களுக்கு சுலபமான முறையில் செஞ்சு கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். அதே சமயத்தில் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், வாயில் வச்சோம்னா அப்படி நம்ம கடிச்சு கூட சாப்பிட வேண்டாம். சில சோன் பாப்படிலாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது அப்படி இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக அப்படி வாயில் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்பவே சூப்பரான இந்த மெத்தடெலாம் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேனில் வந்து நான் வந்து இது உருகாத நெய், இது வந்து அரை கப் எடுத்திருக்கேன். நான் பயன்படுத்துகிற கப்பு வந்து 200 கிராம் பிடிக்கும், அரை கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் உருகின நெய்யாக இருந்ததுன்னா 1/4 கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பு நீங்கள் எந்த கப்பில் நெய் அளக்கிங்களோ அதே கப்புக்கு இங்கே பாருங்கள் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு நல்லா முழுமையாக ஃபுல்லாக நல்லா நிறச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மெஷர்மெண்ட்டு ரொம்பவே நீங்கள் கவனமாக போட்டிங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான சோன் பாப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணி சாப்பிட முடியும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். அப்புறம் வந்து அதே கப்புக்கு 1/2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து கேஸை வந்து நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. இந்த நெய்யிலேயே நம்ம வந்து இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள் இப்போ வந்து இது இந்த ஸ்டேஜில் இருக்கும். இது வந்து நம்ம அது வந்து அதாவது வறுக்க வறுக்க நல்லா மெல்ட் ஆகி நல்ல லிக்விட் பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எப்படி ஆகுதுன்னு. கேஸ் வந்து கண்டிப்பாக ஸ்லோ ஃபயரில் இருக்கணும், அப்புறம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய அதாவது ரன் பண்ணாமே எடுத்திருக்கேன், ஏன்னா இது வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சாதான் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அப்புறம் வந்து இந்த இந்த கீயில் அந்த கடலை மாவையும் மைதாவையும் வறுக்கிற டைம் வந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு டைம்லையும் கலர் மாறும் பாருங்கள். இந்த மாதிரி தன்னாலே அப்படி லிக்விடாக ஆகிட்டு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி நல்லா உருகி உருகின ஸ்டேஜுக்கு வந்துட்டு பாருங்கள். அப்புறம் குட்டி குட்டி பபுள்ஸாக வரும். இது ரொம்பவே முக்கியம், ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். 7 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வந்து கை விடாமல் கிண்டிக்கோங்க. பாருங்கள் இப்போ எப்படி இந்த மாதிரி ஆகிட்டு ஒரு குட்டி குட்டி நிறைய பபுள்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு மணம் வரும். இப்போ வந்து இதை நீங்கள் உடனே வேறு ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி வச்சுருங்க, அதை வந்து ஆற வச்சு வச்சுருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய பேன் அடுப்பில் வச்சுருக்கேன், அதை வந்து கேஸை வந்து நான் இன்னும் ஆன் பண்ணலை. அதில் வந்து 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இந்த ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ள ஒரே ஒரு கப்பை மட்டுமே பயன்படுத்தி மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கேஸை ஆன் பண்ணிவிட்டு நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுருங்க. இதில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது வந்து கடைகளில் கிடைக்கிறத விடையும் ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடியது இந்த சோன் பாப்படி. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நுர நுறையாக இப்படி வருங்க பாருங்கள், பெரிய பெரிய பபுள்ஸாக. இது ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் வரும். இந்த டைமில் நீங்கள் வந்து 1/2 லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க, நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. 1/2 லெமன் மட்டுமே பயன்படுத்திக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறமா இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து ரொம்பவே கம்மியாக, நான் அந்த வீடியோவில் எவ்வளோ காமிச்சிருக்கேன் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க. ஒரு 4 பிஞ்ச் அளவு அந்த மாதிரி பாருங்கள். இப்போ எப்படி பெரிய பெரிய பபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஒயிட்டாக நல்ல திக்கான நுரையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் இப்போது இப்படி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த சிரப்பை இதில் ஊற்றி பாருங்கள். ஊற்றிட்டு ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி அந்த அந்த சிரப் வந்து பால் மாதிரி, அதாவது உங்களை நீங்கள் வந்து அதை எடுக்கும்போது உங்களால் ஷேப் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஷேப்பில் பண்ணுதீங்களோ அந்த ஷேப்புக்கு அது மாறும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்துட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனில் கீ ஏற்கனவே அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்கங்க, அதில் ஊற்றிடுங்க. நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஊற்றின உடனே ஒரு 4 கப்பில் வந்து கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படியே விட்டுட்டு எங்கேயும் போயிடலாம் கூடாது, இந்த வேலை வந்து உடனே நம்ம செய்யணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து
இது வந்து ஆற ஆற ஹார்ட் ஆகிக்கிட்டே போகும். பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஃபோர்க்கு, அப்படி இல்லைனா ஸ்பூனு, அப்படி இல்லைனா ரெண்டு வுட் ஸ்டிக்கு கூட எடுத்துக்கலாம், நல்ல ஸ்ட்ராங்கானது. இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நூல் நூலாக வருதுன்னு. இதில் உள்ள எந்த ஸ்டேஜையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே போகும். இப்போ வந்து இது ரொம்பவே ஹார்ட் ஆகிட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உங்கள் கையில் வந்து மறக்காமல் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ அப்படி இல்லைனா என்ன எதுனாலும் பரவாயில்ல. இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஆயில் பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம், ஆனால் கடலெண்ணெய் பயன்படுத்தி பாருங்கள் நல்லாயிருக்கும். கீயை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ பாருங்கள் இது ரொம்பவே சூடாக இருக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை எடுத்து அதை நல்லா ஜவ்வு மாதிரி இருக்கும், நல்லா இழுத்து இழுத்து விடணும். நீங்கள் எவ்வளோக்கு இந்த வேலை வந்து நீங்கள் எவ்வளவு செய்தீங்களோ அதன்படி தான் உங்கள் சோன் பாப்படி நல்லா அதோட சாஃப்ட்டு டேஸ்ட்டு அதோட அந்த நூல் நூலாக இருக்கும்ல அது உள்ள அதெல்லாமே வரும். ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூடாக இருக்குது இது, நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அதாவது இந்த சூடு எப்படின்னா நம்மளால் பொறுக்க முடியும், ஆனால் ஒரு சில டைமில் பொறுக்க முடியாது, அந்த மாதிரி சூடில் இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ண பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பளபளப்பான ஒரு கலர் வருது பாருங்கள். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல ஒயிட்டாக பளபளப்பாக ஆனதுக்கப்புறம் நம்ம கடலை மாவில் இதில் போட்டுடலாம். கடலை மாவில் போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணணும். ஃபுல்லாக அதை வந்து எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா நல்ல நூல் மாதிரி ஃபுல்லாக வந்துடுங்க. ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இதை வந்து ரொம்ப இன்னொரு முறைப்படி இருக்குது, அது ரொம்ப ஹார்டு, அது வந்து ஆண்களால் தான் முடியும். இது வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலையே அதாவது நம்மளே பண்ணுற அளவுக்கு நான் இது உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். கொஞ்சம் ஈஸியான மெத்தடு தான் இது. இப்போவுமே இது ரொம்பவே சூடாக இருக்குது. இந்த சூடாக இருக்கும்போதே இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணி முடிச்சுருங்க. ஏன்னா இது வந்து ஆற ஆற ஹார்ட் ஆகிக்கிட்டே போகும். இப்போ இது ஓரளவு பாருங்கள் இந்த நூலெல்லாம் நான் ரொம்ப ஸ்பீடாக காமிச்சிருக்கேன், ஏன்னா இந்த வீடியோ பெருசாயிரும்னு. உடனே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் பட்டர் போட்டுட்டு அப்ளை இந்த செட் பண்ணலாம், பட் நான் இந்த பிளேட்லேயே செட் பண்ணிட்டேன். நீங்கள் சூடாக இருக்கும்போதே இதெல்லாம் பண்ணிடணும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு போட போகிறேன். அப்புறம் வந்து இந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு லைட்டாக ஒரு இதை அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுக்கிடலாம். இப்போவும் பயங்கர சூடு இது பாருங்கள், எவ்வளோ அழகாக இப்போவுமே தெரியுது பாருங்கள், அதில் எவ்வளோ அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படியே தெரியுது. இது வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே ட்ரையாக ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. சில சோன் பப்படி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப இதாக இருக்கும், பட் இது அப்படி இருக்காது, ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்பொழுது சுவையான சோன் பாப்படி நம்ம வீட்டிலையே பண்ணிட்டோங்க. இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம்தான் ஆகும், ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நான் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு பாருங்கள் அதோட நூல் நூலாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்படி வாயில் போட்டோன்னா கரைஞ்சிரும் அந்த மாதிரி, அதாவது ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே அது இழுக்கும் போதே அந்த நார் நாராக இருக்குல்ல அது வந்து அப்படி தான் இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த இது வந்து நான் ஸ்லோ மோஷனில் காமிச்சிருக்கேன்.
ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிடும்போது அப்படியே மெல்ட் ஆயிரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட் படியே நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.